வணக்கம் வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு ஒரு நியூ டாபிக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜிஎஸ்டி கவுன்சில் 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் அதுல என்னென்னலாம் பேசி இருக்காங்க அதுல என்னென்னலாம் நல்ல விஷயம் நடந்துருக்கு அதுல ஒரு விஷயம் வந்து நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பர்టిక్యులர் இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த வீடியோ இந்த வீடியோல இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படினா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரொம்ப பேர் வந்து ஃபைல் பண்ணாம நிறைய பெண்டிங் வச்சிட்டு இருந்தாங்க மேபி எங்ககிட்டே வந்திருக்காங்க ஒவ்வொரு தடவை நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா பெனல்டி வந்து ஒரு 30,000 போகும் 40,000 போகும் சம்டைம்ஸ் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கூட போகும் சோ இது மாதிரி ஹியூஜ் பெனல்டி வர டாக்ஸ் பேயர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னடா இப்போ ஏற்கனவே கோவிட் டயத்தில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிஸ்னஸ் பண்ணனா தான் எனக்கு ஏர்னிங்ஸ் வரும் பிஸ்னஸும் பண்ண முடியல ஏன்னா ஜிஎஸ்டி நம்பரில் எல்லாம் கேன்சல் ஆச்சு பணம் கட்ட முடியல மேபி 1 or 2 months மட்டும் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க மீது எல்லாமே நெல் ரிட்டர்ன் தான் இருக்கும் அது ஃபைல் பண்ணாவே அதுக்கு ஏகப்பட்ட பெனல்டி கட்ட வேண்டி இருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேருந்து சிஎன் இன்ஸ்டியூட்டில் மற்ற பிஸ்னஸ் கம்யூனிட்டி எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி கோவிட் டயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது அம்னிஸ்டி ஸ்கீம் ஏதாவது கொண்டு வந்தால் ரொம்ப டேக்ஸ் ரிலீஃபாக இருக்கும் டேக்ஸ் பேயருக்கு அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால 43வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன கொஞ்சம் நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது என்ன அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடு ஜிஎஸ்டி நம்பர் வச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே வந்து நீங்கள் கரெக்டாக ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஓகே நல்லது சப்போஸ் ஒரு சிலர் வந்து கட்ட முடியல ஆனால் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணி கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பீப்புளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ 43வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க இது பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1, 3B எல்லாம் மந்த் ஆன் மந்த் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும் இது வந்து ஜூலை 2017லேருந்து ஏப்ரல் 2021 வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து இப்போ ஃபைல் பண்ணுங்கள் நான் பெனல்ட்டி வந்து வெறும் 500 rupees மட்டும் கட்டினா போதும் ஒரு மாதத்துக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கு முன்னால் கால்குலேட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு 10-13,000 ரூபா கிட்டே வரும் ஒரு மாதத்துக்கு 13,000 அப்படின்னா இப்போ 12 மாதமாக கட்டாமல் இருந்தாங்கன்னா பாருங்கள் எத்தனை லட்சம் நம்ம கட்ட வேண்டியிருக்கோம் பெனல்ட்டி மட்டுமே ஆனால் அதெல்லாம் இப்போ வேவாக பண்ணி SGST 250 rupees பெனல்ட்டியும் சிஜிஎஸ்டிக்கு 250 rupees பெனல்ட்டியும் மேக்ஸிமம் கேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு மாதத்துக்கு 500 rupees மட்டுமே நீங்கள் பெனல்ட்டியாக கட்டிட்டு உங்களோட நம்பரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் ஜிஎஸ்டி நெல் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணணும் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வரப்பிரசாதம் அது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கன்சல்டண்ட்டை சொல்லுங்கள் இது 1st June இந்த அனௌன்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க 1ஆம் தேதிக்கு மேலே இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இது பீரியட் எப்போ அப்படின்னா 1/6/2021 31/8/2021 இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க போன தடவை கோவிட் ஃபஸ்ட்டு அப்போ இதே மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து ஒரு சிலர்லாம் பைசா இருந்தவங்க கட்டி நம்பர்லாம் ரிட்ரே பண்ணிட்டாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க எங்களாலையும் பண்ண முடியல ஏன்னா பீரியடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ இவ்வளோ நாளாக பிஸ்னஸே பண்ணலை பிஸ்னஸ் இருந்தும் பண்ண முடியல ஏன்னா ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது இப்போ ஜிஎஸ்டி நம்பர் 1-6 months நீங்கள் பேமெண்ட் பண்ணல கேன்சல் ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு நத்திங் பட் ஜிஎஸ்டி நம்பரே இல்லைங்கிற மாதிரி தான் ஆயிடுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் 2 months ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை 3B ஃபைல் பண்ணலை அப்படின்னாவே நீங்கள் வந்து எந்த ஒரு இவே பில்லும் ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் யாருக்கும் மெட்டீரியலில் பர்ச்சேஸும் பண்ண முடியாது சேலும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் சேல் பண்ணுவீங்க ஸோ உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் போயிடுது
அதுக்காக வந்து இப்போ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்ததை ப்ராப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்களும் எங்களோட கஸ்டமர்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி 1st June ஒவ்வொருத்தரும் இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே வந்து நெல் ரிட்டர்ன் தான், என்கிட்ட ஒரு சேலும் கிடையாது அப்படின்னா வெறும் நெல் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா 500 rupees per month கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், பணம் கட்டணும், ஆனால் பெனல்ட்டி மட்டுமே ஏகப்பட்டது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் 1000 rupees வந்து உங்களுக்கு பெனல்ட்டியோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம், அதுக்கு மேலே போகாது, நீங்கள் இப்போ கட்டுங்க உங்கள் பணத்தெல்லாம் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால மொத்தம் 2 benefits. ஒன்று, ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாமே கரெக்டாக பணத்தை, கம்மியான பணத்தை கட்டிட்டு நம்பர் ரிட்ரைவ் பண்ணி அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கான். அட்லீஸ்ட் அவனை வந்து செய்ய விட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வாங்கி விற்பான், அதில் ஒரு 1000 rupees பணம் வரும், அதை வச்சு அவன் சாப்பாடு வாங்குவான். எத்தனையோ பேர் அரிசி வாங்க பைசா இல்லை, காய்கறி வாங்க பைசா இல்லை, காய்கறியெல்லாம் இப்போ பார்த்தா கோல்டு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி, சாதாரண மக்கள்லாம் எப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுவான், எப்படி தான் சம்பாதிக்கிறது, எப்படி தான் செலவு பண்ணுறது? அப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுத்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு இந்த 6th, 7th, 8th. ஸோ இந்த 3 நம்ம டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஏதாவது கரெக்ட் பண்ணி உங்களால் இந்த பெனிஃபிட் அவைல் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். போன ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ 2 கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. ஒன்று, ஜிஎஸ்டி நெல் ரிட்டனாக இருந்தால் 500 rupees மட்டும் கட்டுங்க போதும், ஈச் 250 SGST CGST. செகண்ட் வந்து, டிரான்சாக்ஷன் இருக்கா, டிரான்சாக்ஷன் இருந்தால் என்ன, 1000 rupees மட்டும் கட்டுங்க போதும். 1000 rupees அப்படின்னா சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள், மீதி GSR 3B வந்து ஃபைல் பண்ணுங்கள், பேமெண்ட்டு கட்டுங்க, 1000 rupees மட்டும் பெனல்ட்டி கட்டுங்க போதும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டியது, அதை வந்து கட்ட முடியாமல் போயிடுது. அடுத்து இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தாங்க, அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணினாங்க, பைசா வாங்க வேண்டியது, கவர்மெண்ட்டுக்கு கட்ட முடியறதில்ல, ஏன்னா ஏற்கனவே பிஸ்னஸில் லாஸு, இந்த கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் வாங்கி 2nd business போட்டாங்க, 2nd business லாஸு, அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு 3rd இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டியது, அதில் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. ஸோ கவர்மெண்ட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, ஓகே நீங்கள் 3 different புது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனு. இப்போ என்னென்னா, உங்களோட ஆதார், பேன் நம்பரு, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்கு ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பர்லையும். இப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா நம்பருக்கும் நான் பணத்தை ஒழுங்காக கட்டணும். கட்டலை அப்படின்னா ஜிஎஸ்டியில் வந்து ரெக்கவரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஆனால் அது என்ன கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. மேபி கோவிடெல்லாம் முடிஞ்சு மேபி நெக்ஸ்ட் இயர் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாமா இருக்கும். அப்படியெல்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லேண்ட் ரெக்கவரி வரையும் போயிடும். எத்தனையோ பேர் இப்போ எல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஏமாற்றிட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் கட்டாமலே இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஆளை என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, பெயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பணத்தை கட்டிட்டு ரிலீஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுகளுக்கு இந்த நிலை பண்ணால் சின்ன ஆளுங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த 3 GST நம்பரை இஷ்யூ இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் கட்டி ரிட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னா, எல்லா பணத்தையும் கட்டிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டே வந்து அந்த நம்பரை ரீட்டைன் பண்ணிக்கணும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பெனல்ட்டி வரும். ஸோ அப்போ வந்து சப்போஸ் இப்போ 3 நீங்கள் வச்சுருக்கீங்க, 3 இன்ஆக்டிவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த நம்பரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லைங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு கேன்சலேஷன் சரண்டர் அப்படின்னு ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் நம்பரை வந்து சரண்டர் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் நம்பர் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க,
நீங்கள் சேல் பண்ணினதுக்கு உண்டான எல்லா பணமும் வாங்கிட்டீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டு கட்டிட்டீங்க, இன்புட் டேக்ஸ் எல்லாம் கிரெடிட்டை அவைல் பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா அந்த நம்பரை கேன்சல் பண்ணி உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு டேஞ்சர் டேஞ்சர் தான். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்திருக்குங்கிறனால இப்போ நீங்கள் வெறும் 500 ருபீஸ் பர் மந்த் மட்டும் கட்டிட்டு பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஆனால் இதே ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வருமா அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பெனல்ட்டி ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்பயே வந்து 2017 இப்போ 2021 வரைக்கும் ஃபைல் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் எடுத்திருக்காங்க, ஒரு 2 மாதம் பிஸ்னஸ் பண்ணாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. 1 வருஷம் கழித்து வேறு ஒரு நம்பர் எடுத்தாங்க, அதில் ஒரு 6 மாதம் பண்ணாங்க, விட்டாங்க. இது மாதிரி இருக்கிற நம்பர்லாம் என்னாச்சு அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணியாச்சு டிபார்ட்மெண்ட்டில். மோர் தென் 6 மந்த் ஆச்சுன்னாவே கேன்சல் ஆயிரும். ஆனால் கேன்சல் தான் ஆச்சே தவிர அந்த நம்பர் இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேரில் இருக்கும். என்றைக்காக இருந்தாலும் நீ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுக்குண்டான புக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கணும், பர்ச்சேஸ் பில்ஸ் இருக்கணும், சேல்ஸ் பில்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் பெனல்ட்டி போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்ரெஸ்டெல்லாம் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது வந்து ஜிஎஸ்டியோட பெனல்ட்டி ப்ரொசீஜரில் இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அது மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ இதை வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சவங்க ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனரையோ இல்லை உங்களோட ஜிஎஸ்டி ஆடிட்டரையோ போய் பாருங்கள். இதெல்லாம் க்ளீனாக கரெக்ட் பண்ணி நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தேவையே இல்லைன்னா சரண்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு நம்பரை எதுக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கணும்? பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னா இப்போ மட்டும் பிஸ்னஸ் பண்ண போகிறது இல்லையா, இல்லை எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணவே போகிறது இல்லையா அப்படின்னு பாருங்கள். இல்லை ஒரு 6 மாதம் தான் நான் பண்ண போகிறது இல்லை, அதுக்கப்புறம் திரும்ப நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தால் 6 மாதம் வந்து நின்றுட்டுனாவது ஃபைல் பண்ணுறது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அன்னைக்கு கரெக்டாக அந்த நம்பரை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டே வாங்க. இதனால் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா வந்து பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பருக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் பிஸ்னஸ் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபினான்ஸ் ஹெட் என்ன பண்ணுவார், இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டு பார்த்தான்னா உங்களோட ஸ்கோர் அங்கே தெரியும். அப்படின்னா இவருக்கு பிஸ்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். இதே நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் வந்து இர்ரெகுலராக இருக்கார், ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிற கம்பெனி இது, இந்த கம்பெனி பிஸ்னஸே கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கனாவே என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா, ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் உனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் தரேன், இல்லாட்டி பர்ச்சேஸ் ஆர்டர் கிடையாது, பிஸ்னஸே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எல்லாம் வீட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு இருக்கிற நம்பரை கரெக்டாக நீங்கள் பணத்தை கட்டி இந்த இருக்கிற ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணிக்கிட்டு நம்பரை வந்து நீங்கள் எடுத்து கரெக்டாக லைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதை பாருங்கள். பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலி நல்லது, ப்ளஸ் உங்களுக்கு இன்கம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் உங்களால் ப்ராஃபிட்டாக அதை ஏர்ன் பண்ண முடியல, செலவு தான் ஆகுதுன்னா நம்பர் சரண்டர் பண்ணால் கூட சரண்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வர வரைக்கும். இல்லை இந்த பிஸ்னஸ் சரியில்லை, அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் சரண்டர் பண்ணிக்கோங்க, இன்னொரு பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜிஎஸ்டியில் வந்திருக்கிற ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இதை பற்றி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டுருக்கேன். மேபி இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடச்சிருக்கலாம், ஒவ்வொரு சிலருக்கு வந்து பெனிஃபிட் இல்லாமலும் இருந்திருக்கலாம். கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோனால ஒரு பெனிஃபிட் தான் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கரெக்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினா உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.